ஃபாரின்ல எல்லாம் ஸ்டோன் ஏஜ் கேள்விப்பட்டிருப்போம். அது போலவே நம்ம தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஸ்டோன் ஏஜ் ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல. என்னடா கதை உறுதியான்னு நீங்க கேட்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் முதல் நுழைவு வாயில, அதாவது கேரளாந்தகம் நுழைவு வாயில பாத்தீங்கன்னா சுமார் 40 அடி உயரத்துல 2 கல்லை நம்மளால பார்க்க முடியும். மலையிலே இல்லாத தஞ்சாவூர்ல 40 அடி உயரத்துல ஒரே பாறையில வெட்டப்பட்ட இந்த கல்லை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சாலே தலை சுத்துது. இந்த பாறை முழுக்கவே பாத்தீங்கன்னா பியூர் கிரானைட்டால ஆன பாறை. ஸ்டோன்ஹெஞ்ச் சூரிய நகர்வையும் வானியல் நிகழ்வையும் ஆராயதான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில உள்ள இந்த ஸ்டோன்ஹெஞ்சும் அதே நோக்கத்திற்காக தான் உருவாக்கியிருக்கார் நம்ம ராஜராஜ சோழன். கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் நுழைவு வாயில் காலையில சூரிய கதிர்கள் நேரா பெரிய கோயில் கர்ப்பகிரக லிங்கத்தின் மேல விழுற மாதிரி நேர்த்தியா கட்டமைப்பு செஞ்சிருக்காரு நம்ம ராஜராஜ சோழன். ஆனா அந்த விஞ்ஞான தெரியாத பிற்கால அரசர்கள் அந்த சூரிய கதிர்கள் போகும் பாதையை அடைச்சு பெரிய நந்திய வச்சுட்டாங்க. தஞ்சை பெரிய கோயில கட்டிய ராஜராஜ சோழன் கட்டிடக்கலையில மட்டும் இல்லாம வானியலையும் துல்லியமா கணிக்கும் அளவிற்கு மாபெரும் ஞானியா சிறந்து விளங்கி இருப்பது இந்த ஸ்டோனேஜ் கல்லின் மூலமா நமக்கு தெரிய வருது. இது போலவே பல அறிவியல் விஞ்ஞானத்தை கொண்டுள்ளதுதான் நம்ம தஞ்சை பெரிய கோயில். ஆனா அதை புரிஞ்சு கொள்ளும் அளவிற்கு இப்ப உள்ள மனிதர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. மேலும் இது போன்ற பல அரிய வரலாற்று தகவல்களை அடுத்து வரும் காணொலிகள்ல பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் பல அரிய வரலாற்று தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு ஊக்கமாக இருக்கும். காணொலியை பார்த்த என் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி.